ஹலோ ஃப்ரெண்ட்ஸா, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு வந்து ஒரு நிலை வைப்போம். இந்த ஃப்ரேம் வந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நிலை. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம், ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் நிலை வைக்கும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கவனிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலை வைக்கும்போது இந்த மாதிரி லெவல் பார்க்கணும். எதுக்காக இந்த லெவல் பார்க்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு லெவல் டவுனாகவும் இந்த பக்கம் லெவல் அப்பாகவும் இருந்துச்சுன்னா அந்த மரம் ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்வையாக இல்லாமல் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி லெவல் இல்லாமல் பண்ணிட்டோம்னா. அதுக்காக இந்த லெவல் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த லெவல் எல்லோருமே செக் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் செக் பண்ணால் இன்னும் நல்லது. ஸோ அதற்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரேம் வைக்கிறாங்கன்னா நல்ல நிலைக்கு வந்து இந்த லெவல் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரேமு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடி இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி, இல்லை 3 அடி இருக்கும், இது அந்த மாதிரி ஒரு 7 அடி. இதுதான் ஃப்ரேமு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து இந்த ஃப்ரேமோட டாப்லேருந்து 2 அடிக்கு ஒரு டேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து டாப்லேருந்து 2 அடிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் இந்த மார்க், இந்த கோடு போட்டிருக்கிறது இந்த மார்க்கு தான், அந்த 2 அடிக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மார்க் பண்ணிட்டோம், ரெண்டு பக்கமும் ஒரு மார்க் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா, இந்த யூ மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா டியூப் லெவல். இந்த டியூப் லெவலில் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த இடம், அதாவது இந்த மட்டோன் போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இந்த கூடுக்கு நேராக இந்த டியூப் லெவலோட மட்டம் கொடுக்கணும். இதுக்கு நேராக இந்த லெவல் கொடுக்கணும் மட்டம் ஃபஸ்ட்டு. இப்படி கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த பக்கம் இருக்கவங்க சாதாரணமாக பிடிச்சாலே சரி, இந்த கோட்டுக்கு நேராக இந்த இந்த டியூப் லெவல் வாட்டர் லெவல் இருந்துச்சுன்னா இது லெவலாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நல்லா பார்த்துக்கோங்க, இப்போது இந்த கோடு அதாவது இந்த இடத்துல மட்டம் கொடுத்துட்டாங்க, இந்த லெவலுக்கு இது கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த லெவல் இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்றமாகவோ இல்லைனா இறக்கமாகவோ இருந்தால் லெவல் வந்து இல்லைன்னு அர்த்தம். அதாவது லெவல் இல்லைன்னு அர்த்தம், இப்படி இருந்தால் லெவல் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த கோட்டுக்கு நேராக இந்த வாட்டர் லெவல் இருக்கணும். ஒன்று இங்கே இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இறங்கி இருந்தாலும் சரி, லெவல் வந்து இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரேமை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்படி இருந்து நீங்கள் உங்கள் வீட்டு நிலை வைக்கும்போது செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹவ் அ கிரேட் டைம்.